ஒரு நண்பர் கேட்டுக்கிறார் ஒரு நல்ல கேள்வி மனிதனுக்கு நோய் நொடிகள் வருவதற்கு கடவுள்தானே காரணம் கடவுளை நம்புகிறவர்களுக்கு நோய் வருகிறதே ஏன் நல்ல கேள்வி ரெண்டு கேள்வியாக இருக்கிறது இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் சொல்வதாக இருந்தால் முதலாவதாக ஒன்று பார்க்க வேண்டும் மனிதனுக்கு நோய் நொடிகள் வருவதற்கு கடவுள்தானே காரணம் என்று எல்லா பழியையும் தூக்கி கடவுள் மீது அல்ல தேவன் மீது போட்டுவிடக்கூடாது ஏனென்றால் கடவுளை நம்பாதவர்கள் இந்த கேள்வியை கேட்பார்கள் ஏனென்றால் எதுக்கு நோய் வருது கடவுள் இருந்தால் எதுக்கு நோய் வருகிறது எல்லா நோய்க்கும் கடவுள் தானே காரணம் எல்லாம் உண்மை தான் நீங்கள் கேட்குற கேள்விகள் வந்து நியாயமானதா போல தெரிகிறது ஆனால் மனிதனுக்கு வருகிற எல்லா நோய்க்கும் காரணம் கடவுள் அல்ல கடவுள் என்று நாம் சொல்ல முடியாது ஏனென்றால் இன்றைக்கு மனிதனுக்கு நோய் வருவதற்கு பலவிதமான விஞ்ஞான காரணங்களை சொல்ல முடியும் நாம் மட்டுமல்ல மருத்துவர்களே விஞ்ஞானமே மருத்துவ விஞ்ஞானமே அதை சொல்கிறது ஏனென்றால் மனிதனுக்கு நோய் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவனுடைய உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை இன்றைக்கு அநேகருக்கு இருதய சம்பந்தமான அல்லது கொழுப்பு சம்பந்தமான மன அழுத்தம் சம்பந்தமான அல்லது இரத்த குழாய்கள் அடைப்பு சம்பந்தமாக நோயில் வருகின்றால் அதுக்கு காரணம் உண்டு உணவு பழக்கம் மனம் போல வாரி விரும்பி சாப்பிட்டு விட்டு கண்டதையெல்லாம் சாப்பிட்டு விட்டு எனக்கு நோய் வருகிறது கடவுளுக்கு மேலே பழிய போடுவது சரியா ஆகவே உணவு பழக்கம் மனிதனுக்கு நோய் கொண்டு வருகிறது சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் என்று சொல்வார்கள் அதிக நேரம் உழைப்பது ஓய்வெடுக்காமல் இருப்பது எதையாவது எங்கே அழைத்து கொண்டு வருகிறது ஏனென்றால் மனிதன் ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாளில் ஆறு மணி நேரமாக தூங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் எட்டு மணி நேரம் தூக்கம் மிக நல்லது அதிலும் குறைந்தபட்சம் ஒரு முழு மனிதன் ஆறு மணி நேரமாவது தூங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அநேகர் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வேலைகளை செய்து ஓய்வு முழுமையான ஓய்வு எடுக்காமல் நாள் முழுவதும் வாரம் முழுவதும் மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் உழைக்கும் போது அது அவர்களுக்கு நோயாக மாறுகிறது பண ஆசை இல்லையா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது பார்க்கின்றோம் ஆகவே உணவுனாலே நோய் வருகிறது வாழ்க்கை முறையினாலே லைஃப் ஸ்டைல்னாலே வருகிறது இன்னும் சிலருடைய வாழ்க்கை முறை பல பெண்களோடு தொடர்பு வைத்திருப்பது அவர்களுக்கு பாலியல் சம்பந்தமான நோய்கள் வருகிறது இப்படி நோய்கள் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது சிலவைகளை சிலர் கேட்பார்கள் பிள்ளைக்கு ஏன் நோய் வருகிறது என்று பிள்ளைக்கு நோய் வருகிறதுக்கு காரணமும் தேவன் என்று நேரடியாக சொல்ல முடியாது ஏனென்றால் அநேக பிள்ளைகளுக்கு நோய் வரும்போது டாக்டர் முதல்ல உங்கள் குடும்பத்தில் யாருக்காக இருந்தான்னு கேட்குறாங்க ஸோ குழந்தைகளுக்கு நோய் வருவதற்கு காரணம் ஜெனட்டிக்கல் ரீசன்ஸ் சில வேளை அவங்களோட மரபு வழியிலே அந்த நோய் அது வருகிறது ஒருமுறை என்னிடம் ஒரு நண்பர் சொன்னார் அவருடைய குடும்பத்திலே அனைவருமே நாற்பத்தைந்து முதல் ஐம்பது வயதுக்குள்ளாக மறித்து விடுவார்கள் ஏனென்றால் அவங்களோட ஜெனட்டிக்கல் ஆர்டர்லாம் அந்த அவ்வளவு தூரம் ஹார்ட் வீக்காக இருக்கிறது என்று அவர் சொன்னார் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் ஒரு முன்னோதாரணத்துக்காக சொல்கிறேன் இப்படி பல விதத்தை நாங்கள் பார்க்க முடியும் ஆகவே நோய் வருவதற்கு குழந்தைகளுக்கு நோய் வருவதற்கு காரணம் ஒன்று ஜெனடிக்கல் ரீசனாக இருக்கலாம் ரெண்டாவது அநேக வேளைகளில் பெற்றோருடைய வாழ்க்கையை முறையும் தவறாக இருக்கிறது ஏனென்றால் அதிகப்படியாக அபார்ஷன் செய்கிறவர்களுக்கு பிள்ளைகள் ஊரமாக பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படியானால் பிள்ளை ஊரமாய் புறம்பதற்கு காரணம் யார் கடவுளா இல்லை கடவுள் மீது பழி செலுத்தக்கூடாது நீங்கள் சரியான உணவு எடுக்கவில்லை அல்லது கண்ட கண்ட மாத்திரைகளை சாப்பிட்டீர்கள் தவறான உணவு பழக்கத்தில் இருந்தீர்கள் தவறான அநேக முறை அபாஷன் செய்வதன் மூலம் பிள்ளைகளுடைய உடல்நலம் கருப்பையிலே பாதிக்கப்படுகிறது இதற்கு காரணம் தாய் அல்லது பெற்றோர் இப்படி நோய்கள் வருவதற்கு மனிதன்தான் காரணம் ஆகவே மனிதன் செய்த தவறுக்கு கடவுள் மீது பழிய போடக்கூடாது வேண்டுமென்றால் இறையல் ரீதியாக ஒரே ஒரு காரணத்தை சொல்ல முடியும் அது கூட கடவுள் மீது பழி போட முடியாது முதல் மனிதனாக ஆதாம் தவறு செய்தபடியினாலே மனிதனுடைய சரீரம் மரணத்தன்மையை பெற்றது அந்த மரணத்தன்மையை பெற்றபடியினாலே அந்த சரீரத்தை நோய்களும் தாக்குகின்றன ஆகவே இன்றே சூழலில் இருந்து பார்த்தாலும் நோய் வருவதற்கு காரணம் கடவுள் இல்லை வேதாகமத்திலிருந்து பார்த்தாலும் நோய்கள் வருவதற்கு கடவுள் இல்லை ஆதாம் என்கிற முதல் மனிதன் செய்த தவறுதான் தான் காரணமாகவே அன் ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறேன் எந்த சூழலிலும் நோய் வருவதற்கான காரணத்தை கடவுள் மீது போட்டுவிடக்கூடாது அடுத்ததாக உங்களுடைய கேள்வியிலே ஒன்று கேட்டிருக்கிறீர்கள் கடவுளை நம்புகளுக்கு நோய் வருகிறதே நிச்சயமாக வரும் கடவுளை நம்புகிறபடினாலே நோய் வராது என்று பைபிளில் எங்குமே சொல்லப்படவில்லை பைபிளில் இருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டில் யோவு மிக அருமையான ஒரு உதாரணமாக சொல்ல முடியும் புதிய ஏற்பாட்டில் அப்போசன் பவுல் கூட அதை பேசுகிறார் அவருடைய பலகீனத்திற்காக நான் அநேக முறை வேண்டுதல் செய்தேன் அவருடைய கண்ணிலே பிரச்சனை இருந்ததாக பார்க்கின்றோம் அவருடைய ஊழியராக உடனாக இருந்து அவர் உதவி செய்ததாக பார்க்கின்றோம் அப்படியானால் கிறிஸ்தவர்களுக்கு அல்லது கிறிஸ்துவை நம்புவர்களுக்கு அல்லது கடவுளை நம்புகிறவர்களுக்கு எதற்கு நோய் என்றால் மேற்கொண்ட அதே காரணங்கள் அவர்களுக்கும் பொருந்தும் ஏனென்றால் விசுவாசிகள் எல்லோரும் சரியான வாழ்க்கை முறையில் தான் என்று சொல்ல முடியுமா இல்லை சிலர் தீய காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள் அல்லது பாவச் செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் அல்லது குற்ற செயலில் ஈடுபட மாட்டார்கள் ஆனால் விசுவாசிகளும் அநேக நேரங்களிலே நன்றாக சாப்பிடுவார்கள் சிலர் வந்து காணிக்கை கூட கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க அதே போகாதுன்னு சொல்லுவாங்க அப்படியானால் அவர்களுக்கு நோய் வருமா வராதா இல்லையா காணிக்கை கூட கொடுக்காம கருத்துடைய ஊழியங்களுக்கு கொடுக்காம விருப்பம் போல் கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அந்த கொழுப்பு சரியில்லை சேர்ந்து நோய் வரும் ஆகவே விசுவாசிகளுக்கு நோய் வருதுக்கு காரணம் கடவுளல்ல விசுவாசிகள் தான் சில வேளை நான் மேற்கூறிய சொன்னமாக ஜெனட்டிக்கல் டிசார்டர் அது எல்லாருக்கும் இருக்கலாம் ஏனென்றால் இந்த சரீரம் மண்ணினால் உருவாக்கப்பட்டது அது மண்ணில் இருக்கிறது வரை மண்ணுடைய தன்மைகள் அதற்கு இருக்கும் மண்ணினால் அல்லது மண்ணில் இருந்து விளைவிக்கக்கூடிய தானியங்களினால் வருகிற அல்லது உணவுகளினால் வருகிற பாதிப்பும் அந்த சரீரம் சந்திக்க வேண்டியிருக்கிறது இப்படி எந்த கோணத்தில் பார்த்தாலும் மனிதனுக்கு நோய் வருவதற்கு காரணம் இறைவன் அல்ல தேவன் அல்ல கடவுள் அல்ல மனிதனுக்கு நோய் வரு காரணமான விசுவாசியா அவவிசுவாசியா யாருன்னு பார்க்க வேண்டியால் மனிதனாக இருந்தால் நோய்வதற்கு காரணம் மனிதனே 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 நன்றி பிரதர் நல்ல கேள்வி தேங்க்யூ உங்களுக்காக நன்றி கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே பரிசுத்த வேதாமத்தை தெளிவாகவும் ஆழமாக கற்றுக்கொள்ள அரிய வாய்ப்பை கால் வழங்குகிறது எம்மிடம் பேச்சிலர் ஆஃப் தியாலஜி மாஸ்டர் ஆஃப் மினிஸ்ட்ரி மாஸ்டர் ஆஃப் தியாலஜி பட்டங்கள் படிக்க முடியும் அனுமவுள்ள ஆசிரியர்கள் கற்றுத்தருவர் உலகத்தரம் வாய்ந்த தமிழ் ஆங்கில பாடங்கள் ஆண் பெண் இருபாலரும் படிக்க முடியும் நேரடி மற்றும் வழி வகுப்புகளும் உண்டு தொடர்பு எண்கள் நயன் ஃபோர் ஃபோர் டூ நயன் த்ரீ ஃபைவ் டூ த்ரீ த்ரீ மற்றும் செவன் ஃபைவ் ஜீரோ டூ ஜீரோ செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர்